மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் பிரபில் பார்த்துருக்கீங்க பிரபில் பார்த்து போது சூப்பரான ஒரு லவ் பீஜம் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் அப்போ நான் சேனல்க்கு வந்து நான் சேலம் வந்து சப்ரை பண்ணிட்டு பார்த்து லைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கன்னியாக ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்படின்னா சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்டேஜ்லாம் வந்து மேக் பண்ண முடியும் வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அரை மோஷன் அப்ளிகேஷன் புற வாஷன் இன்னைக்கு நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரப் வந்துட்டேன் ஆப்பில் அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓ பண்ணி ஆப் இன்ஸ்டால் ஆஃப் எட்டன் பர்சன்ட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பண்ணிட்டு புக்காக பர்சன்ட் வந்து சிங்கிள் பெர்சன் தான் வந்துருப்பேன் இது நான் வந்து கீழே வந்து டிஸ்பண்ட் வந்துடுவேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் இதுக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ்ல வந்து சொல்கிறேன் வீடியோ கண்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்ட் ஃபைண்ட் அட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் ஓன் பண்ணிட்டு கே பர்சன் பார்த்து கே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நான் இம்போர்ட் பண்ண புக் இம்போர்ட் சொல்லி வந்து ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பீங்க ஓப்பனால் கிட்டே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோட் பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு ஆடியோவில் இருக்கும் ஆடியோவில் இருக்கும் மேலே பார்த்தா நான் ப்ளூ கலர் இமேஜில் யார் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் யார் இமேஜ் எடுப்பாங்க அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் ஒரு இமேஜ் நைன் டு சிக்ஸ்டின் டெஸேஷன் நான் வந்து கரெக்டாக மெஷன் பண்ணுறேன் கரெக்டாக சைஸ்ல வந்து வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணால் வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு எப்படி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மேக் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி மேக் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேக் வந்துங்க பேக் வந்து ப்ரஸ் ஆகிய கிளிக் பண்ணுங்க ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நைன் ஒரு சைஸ் இருக்கும் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிணேன் க்ரீன் கலராகவும் செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகுனே கிரேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக க்ளிக் பண்ணுங்கள் ப்ரஸ்ஸாக பண்ணிட்டு மீடியா என்ற ஆஃப் ஒரு ஷோ ஆகும் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியாஃப்ரில் ஓபன் பண்ணிவிடு ஓன் ஆகிட்டு சிக்ஸ் டாட் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வந்து யார் இமேஜ் எடுப்போம்னா உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் ஆவன் பண்ணி ஆவன் பண்ணி ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் அன் மட்டும் கிளிக் பண்ணுறேன் ப்ளஸ் அக் பண்ணி இமேஜ் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கவர் ஆகலை மேலே த்ரீ ஆட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்ட் ஒன்னால் ஃபில் கம்பல்சியன் ஒரு வந்து ஷோ ஆகும் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக சேர்த்து இல்லை இன்னும் நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணால் ஒரு டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி அலைன் பண்ணிங்க அலைன்மெண்ட்டு மேலே சரி இந்த பர்சில் ஏர் ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஞ்சுன்னு ஒரு ஆஷன் ஒன்று ஷோ ஆகும் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் இருக்கும் கிளிக் பண்ணிணா எக்ஸ்போர்ட் ஆஃப் செலிடும் கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்டேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து க்ராப் ஆகும் கிராப் பண்ணி சேவ் கொடுத்துங்க சேவ் குத்து வந்து கேல் வந்து சேவாகும் இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற எல்லாம் இமேஜ் இந்த சைஸில் வந்து கரெக்டாக வந்து ப்ளஸ் மீடியா செலக்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி இமேஜ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிங்க நான் வந்து இதே மாதிரி நிறையா வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நிறைய இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி கரெக்ட் பண்ணி சேவ் பண்ணிங்க இந்த புக் மார்பஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்து புக் மார்பஷன் ஓப் பண்ணிங்க பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ ஒரு இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள் கலர் செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டார்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க நான் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ரெஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஆட்டோமெட்டியாக இந்த இமேஜ் வந்து ஆட் ஆனால் வரும் இந்த புக் மார்பசனுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் டபுள் செவன் கரெக்டாக ஒரு டபுள் சிக்ஸ் டபுள் செவன் போட்டு நீங்கள் வந்து புக் மா ப்ரஸன் இம்போர்ட் பண்ணிங்க அது இதே ஸ்டெப் தான் இதே ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக வந்து லேஸ் செலக்ட் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணிட்டு சாரம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இமேஜ் ஒரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணி இமேஜ் பார்த்தா எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆனால் வரும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லைட்டாக அட்ஜஸ் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்கள் எல்லா எத்தனைலாம் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து சும்மா இமேஜ் மட்டும் வந்து க்ராப் பண்ணி கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டோட வந்து பார்த்திங்கனா அது எந்த மிஸ்டேக் கரெக்டாக வந்து எஃபெக்ட்டோட வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் கரெக்டாக எஃபெக்டோட வந்து ஆட் ஆயிடும் நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணுனேன் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சிசியில் சிசில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஐஏப் ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு மேலே ஏராஷ் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிணேன் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக சொல்லிடும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட்டான சேவை கொடுத்தினா ஆட்டோமெட்டிக்காக கேலியில் வந்து சேவை ஆகிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ எடுக்கிற மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்